அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளிக்கல்வித்துறை எழுத்தாளர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, வாசிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த இயக்கம் வந்து 11 டிஸ்ட்ரிக்டில் இப்போ செயல்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்கும் இந்த வாசிப்பு இயக்கம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம தமிழக அரசோட ஒரு முன்னோடி திட்டமாக இருக்குது. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, மாணவர்களோட வாசிப்பு திறனை அதிகரிக்கிறதுக்காக. இதில் 4 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. 1 நுழை, 2 நட, 3 ஓடு, 4 பற. குழந்தைங்க அவங்களோட ஸ்டேஜை ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி வரும்போது நுழை, நட, பற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக கிராஸ் பண்ணி வரணும். ஒவ்வொரு கட்டமாக அவங்களோட வாசிப்பு திறனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே அவங்க ஜாலியாக படிக்கிறதுக்காக நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரி வேணும். அப்படி ஸ்டோரி உருவாக்குறதுக்காக தான் இந்த வாசிப்பு இயக்கம் வந்து நமக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த கதைகளை யார் வேணால் எழுதி அனுப்பலாம். அந்த கதைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சின்ன சின்ன வாக்கியங்களை கொண்டதாகவும் நகைச்சுவை நிறைந்ததாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகைச்சுவை கதைகள், வேடிக்கை கதைகள் இதெல்லாம் அதில் இடம் பெறலாம். நன்னெறி கதைகள் பற்றி, மாற்றுத்திறனாளிகள் பற்றி, பெண்ணுரிமை பற்றி, மனிதநேயம் பற்றி, சகோதரத்துவம் பற்றி, இந்த மாதிரி குழந்தைகளோட நற்பண்புகளை வளர்க்குற மாதிரி அந்த கதை அமையணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உங்கள் மூலமா எழுதி அனுப்பப்படுற கதைகள் தேர்வு செய்யப்படும். அதை தேர்வு செய்கிறதுக்குன்னு ஒரு குழுவும் இருக்காங்க. கதைகளில் ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்காகவும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதை எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட பங்கும் வாசிப்பு இயக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, நாளைக்கு 5 மணிக்குள்ளே இந்த முகவரிக்கு உங்களோட கதைகளை அனுப்பி வச்சுருங்க. நன்றி.